ஹலோ எவ்ரிவன். கடந்த சில நாட்களில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பாரம்பரிய நெல்ரகங்கள் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பேசுகிறது தமிழ்நாட்டிலோடைய ஒரு பாரம்பரிய நெல்ரகம் தான், குதிரைவால் சம்பா என்ற ஒரு நெல்ரகம். இந்த பாரம்பரிய நெல்ரகங்கள் பற்றி நம்ம ஏன் அதிகமான ட்ரெடிஷ்னல் நெல்ரகம் பற்றி பேசுகிறோம்னா, ஸோ இந்த நெல்ரகம் இவ்வளோ நெல்ரகம் பாதி நெல்ரகம் பார்த்திங்கன்னா அழிந்து கொண்டே வருது. ஸோ அது வந்து எல்லோருக்குமே வந்து தெரிய வரணும் அப்படின்னு சொல்லியும் பேசுகிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பாரம்பரிய நெல்ரகங்களுடைய உணவு வகைகள் சாப்பிட்றதுனால பயங்கரமான மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளதாக கருதப்படுகிறது. ஸோ அதனாலையும் இந்த பாரம்பரிய நெல்ரகங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி பேசுகிற இந்த டாபிக் வந்து குதிரைவால் சம்பா என்ற ஒரு நெல்ரகம். இந்த நெல்ரகம் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலையும் பயிர் செய்ய வந்து தகுந்த ஒரு நெல்பயிராக கருதப்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்கிறது வந்து இந்த குதிரைவால் சம்பா என்ற நெல்ரகம். இந்த நெல்ரகத்தோடைய அந்த மகசூல் எந்த அளவு கிட்டத்தட்ட 1300 கிலோ பெர் ஹெக்டர், 1.3 டன் கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்ரகமாக கருதப்படுது. ஏன்னா பாரம்பரிய நெல்ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்ரகம். ஸோ அதனால் இது வந்து 1.3 டன் மகசூல் தான் கொடுக்கும். இதோடைய அந்த அறுவடை காலம் பார்த்திங்கன்னா இதற்கு தகுந்த காலம் வந்து சம்பா பருவம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய அறுவடை காலம் 130 நாளிலிருந்து 140 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகம் இந்த குதிரைவால் சம்பா என்ற நெல்ரகம். ஸோ அதனால் சம்பா பருவத்தில் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. அதுபோல் நெல்லை தாக்கக்கூடிய இலைத்தத்து பூச்சி இது மாதிரி நோய்கள்கிட்டருந்து அதிகமான பாதுகாப்பு திறனுடையது இந்த அரிசி. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த நெல் வகை, அதுபோல் இந்த நெல்ரகத்தோடைய அந்த பயிர் தண்டு வந்து சாயும் தன்மையுற்று உள்ளது அப்படின்னு சொல்லி கருதப்படுவது இந்த குதிரைவால் சம்பா நெல்ரகத்தை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.